நம்மளோட பக்கத்து நெய்பரான பங்களாதேஷில் பரபரப்பான பல சம்பவங்கள் சமீப நாட்களில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே பெரிய அளவுக்கான மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது வெடிச்சிருக்கு. மாணவர்களுடைய அந்த போராட்டத்துடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வீடுங்கிறது போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்ட விஷுவல்ஸ் இமேஜஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பங்களாதேஷில் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே அதன் மேலே தான் கவனம் வச்சுருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் மாணவர்களை அரசுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்த வச்சது எது தெரியுமா? ரிசர்வேஷன். தங்களுடைய நாட்டில் ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த நாட்டுடைய பிரதமரையே ஓட வச்சுருக்காங்க அந்த நாட்டுடைய மாணவர்கள். ஏன் ரிசர்வேஷனுக்கு எதிராக பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, எது அவங்களுடைய போராட்டத்தை ரொம்ப அதிகமான தீவிரத்துக்கு கொண்டு போச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன், நான் உங்கள் போகன். இன்னைக்கு பங்களாதேஷ் போராட்டத்தை பற்றி முழுசாக பார்த்துடலாம் வாங்க. ரெண்டாயிரத்தி 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பங்களாதேஷுடைய தலைநகரமான டாக்காவில் நிலைமை ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த மாணவர்களுடைய பலங்கிறது அதிகமாகிட்டு இருந்த நேரம் அது. கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களுடைய கை ஓங்க ஆரம்பிச்சது. மாணவர்களை எப்படியாவது மிரட்டி அடக்கிடலான்னு நினைச்ச காவல்துறை, இராணுவம் எல்லாமே மாணவர்களுடைய பலத்தை பார்த்து பெட்டிப்பாம அடங்கி போன நேரம் அது. இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா டாக்கா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போய் அங்கே இருந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் அடைஞ்ச அதே சமயத்தில் அவங்களுடைய பல அடுக்கு பாதுகாப்பு கொண்ட பிரதமர் இல்லம்ங்கிறது சூறையாடப்பட்டுச்சு. அந்த வீட்டில் கண்ணிலப்பட்ட எல்லாத்தையுமே போராட்டக்காரங்க சூறையாடினாங்க. குளத்தில் ஓடிக்கிட்டு இருந்த மீனை கூட அவங்க விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய தனி அறைக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய பெட்டில் படுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் பிரதமர் அமரக்கூடிய சேரில் உட்கார்ந்தும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, வீடியோலாம் போஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாத்தையும் விட அத்துமீறி அவங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், அதாவது சாரி, அவங்களுடைய உள்ளாடைகள், இதெல்லாத்தையும் கூட எடுத்து இதெல்லாம் நாங்கள் திருடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு கூட அந்த போராட்டக்காரங்க போனாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது சமீபத்தில் ஸ்ரீலங்காவிலேயே நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி இல்லமும் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே இன்னொரு ஆசிய நாட்டில் பங்களாதேஷில் இதே மாதிரியான ஒரு சம்பவங்கிறது நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாநாடு படத்தில் வர்ற மாதிரி கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்ருக்கு. இது நிற்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல, மறுபடியும் தொடர்ந்து ஏதாவது நடக்கலாம். ஸ்ரீலங்காவில் அந்த சம்பவம் நடந்ததற்கும் பங்களாதேஷில் அந்த சம்பவம் நடந்ததற்கும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது, பல வித்தியாசங்களும் இருக்குது. பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஸ்ரீலங்காவில் நாடே திவாலாயிருச்சு. இந்த அளவுக்கு எக்கனாமியை மோசமாக கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு போராட்டம் வெடிச்சு அது ரொம்ப பெருசாக போய் ராஜபக்ஷ அரசை கவிழ்த்து அவரையே விரட்டி அடிக்கிற அளவுக்கு போச்சு. ஆனால் பங்களாதேஷில் நடந்த போராட்டத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அங்கே பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே எக்கனாமிக்கல் க்ரோத்துங்கிறது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒன்றா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்லாம் இருந்தாலும் அடிப்படை காரணமாக அங்கே வச்சு பார்க்கப்பட்டது எதுனா ரிசர்வேஷன் தான். பங்களாதேஷில் இருந்த பெருவாரியான மக்கள் நாங்கள் பெருசாக வளராமல் இருக்கிறதுக்கு காரணமே ரிசர்வேஷன் தான், அதை அழிச்சிட்டோம்னா நாங்கள் முன்னேறிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. அதற்காக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துடைய விளைவாக தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கிறது பங்களாதேஷில் நடந்திருக்கு. ஆனால் பங்களாதேஷில் நடந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரிசர்வேஷனுக்காக தான் நடந்துச்சு அப்படின்னு பொதுப்படையாக நம்ம பார்த்தாலும் உண்மையான ரீசன்ங்கிறது அது மட்டும் கிடையாது. தொடர்ந்து ஒரு கட்சியும் அந்த கட்சியுடைய தலைவரும் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சால் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் நமக்கு சமகால உதாரணமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஃபுல் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரும்போது மக்களுடைய நலனை பற்றியும் மக்களையுமே துச்சமாக நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு இவங்க தள்ளப்பட்டுறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய குரல்களெல்லாம் அவங்க காதுகளுக்கு போய் எட்டுறதே இல்லை. நான் சொல்கிறத கேட்குறதும் ஒரு வேலை, அதை தாண்டி உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிற மோடுக்கு இந்த ஆட்சியாளர்கள் தள்ளப்படும் போது அதற்கு எதிர்ப்பாக மக்கள் திறன்கிறது கிளம்பி வரும் அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது.
இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பங்களாதேஷுடைய சிஸ்ட அமைப்பில் இருந்து ஆரம்பிக்கணும். 1971 பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சு தனி நாடாக உருவெடுத்தது பங்களாதேஷ். அப்படி பங்களாதேஷுங்கிற ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு இந்தியாவும் இந்திரா காந்தி அவர்களும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை வந்து செஞ்சுருக்காங்க. தனி நாடாக உருவாக்கப்பட்ட அந்த சமயத்தில் இந்த சுதந்திர போர் இருக்குல்ல, அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருந்து தனி நாடாக உருவாகிறதுக்கு ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த போராட்ட வீரர்களுடைய வம்சத்தினருக்கு, அவங்களுடைய வழிவழி வம்சத்தாருக்கு பெரிய அளவுக்கான சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்காக ரிசர்வேஷன் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க அப்போ இருந்த பங்களாதேஷ் அரசு. இப்படி ஒதுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷனை பங்களாதேஷில் கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த கோட்டா சிஸ்டத்தில் இருந்த ரிசர்வேஷனுங்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினருக்கு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கப்பட்டுச்சு. இப்படி இந்த கோட்டா சிஸ்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினருக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேருக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் 2018 காலகட்டத்தில் இந்த கோட்டா சிஸ்டம்ங்கிறதுல எப்படி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 30% அப்படிங்கிறது இப்படி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அவங்களுடைய வம்சாவளியினருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 10% அப்படிங்கிறது ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 10% அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 5% அப்படிங்கிறது சிறுபான்மை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 1% அப்படிங்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய 44% மெரிட் பேசிஸில் காமனாக எல்லாருக்குமே போட்டி போட்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கோட்டா ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் பங்களாதேஷில் வேலைவாய்ப்புங்கிறது வழங்கப்பட்டுச்சு, குறிப்பாக அரசு வேலைவாய்ப்புகளில். அதுலேயும் குறிப்பாக இங்கே எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் சிவில் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. நல்ல சம்பளம் கொண்ட அந்த வேலை வாய்ப்புகளில் அதிகமான அளவுக்கு இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினர் தான் போய் வேலைக்கு அமர்றாங்க. சாதாரண குடிமக்களால் அதில் போட்டி போட்டு போகவே முடியல. அதுக்கு இந்த கோட்டா ரிசர்வேஷன் மெத்தடு தான் ரொம்ப பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது 2000 மேலே ரொம்ப தீவிரமடைய ஆரம்பித்தது. இந்த கோட்டா ரிசர்வேஷனையே மொத்தமாக தூக்கிடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப அதிகமாக எடுத்து வைக்கப்பட்டுச்சு. ஏன் நான் 2018 காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக பங்களாதேஷுடைய வரலாற்றில் இருக்குது. ஏன்னா 2018 தான் இந்த கோட்டாக்களுக்கு எதிரான எதிர்ப்பு குரலுங்கிறது ரொம்ப அதிகமாச்சு. பல மாணவ அமைப்புகள் பல அமைப்புகள் வந்து கோட்டாவை வந்து மொத்தமாக தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக பயங்கரமான போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டங்கள் மூலமாக பங்களாதேஷ் கோட்டா ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டே இந்த போராட்ட குழுக்களால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்படி தொடர் அழுத்தங்களால் என்ன ஆச்சுன்னா, அப்போது பங்களாதேஷுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில் இனிமே கோட்டாங்கிறதே இருக்காது, பங்களாதேஷ்லேருந்து கோட்டா சிஸ்டத்தை தூக்குறோம் அப்படின்னே அறிவித்தாங்க. பிரதமரே அறிவிச்சிட்டாங்க இனிமேல் கோட்டாங்கிறதே இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த சமயத்தில் தான் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் வேற மாதிரி வரலாற்றை மாற்றி அமைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷேக் ஹசீனாவை பற்றியும் அவங்களுடைய அவாமி லீகுங்கிற கட்சியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பங்களாதேஷுடைய சுதந்திரத்துக்காக மிக முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்தவரும் பங்களாதேஷுடைய தந்தைன்னு கருதப்படுபவருமான முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. தந்தை தலைமை வகித்த அவாமி லீக் அப்படிங்கிற கட்சிக்கு அவருக்கு அப்புறமான காலகட்டத்தில் தலைவராக பொறுப்புக்கு வந்தவங்க தான் ஷேக் ஹசீனா. அப்படி தலைவரானது மட்டும் இல்லாமல் 1991 பங்களாதேஷுடைய பிரதமராக முதல் முறையாக பதவிக்கு வந்தாங்க ஷேக் ஹசீனா. அதுக்கப்புறம் 2008 மறுபடியும் பங்களாதேஷுடைய பிரதமராக பதவிக்கு வந்தாங்க. 2008 பங்களாதேஷுடைய பிரதமராக ஆனவங்க 2024 வரைக்குமே பங்களாதேஷுடைய பிரதமராக தொடர்ந்து பதவியில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருடம் 7 மாத காலம் அவங்களுடைய ஆட்சிங்கிறது இருந்திருக்கு. நடுவில் அப்போ தேர்தலே நடக்கலையா அப்படின்னு யோசிக்காதீங்க, தேர்தல் நடந்துச்சு, ஒவ்வொரு முறையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2008 தேர்தலில் ஜெயிச்சு பிரதமரானவங்க அதுக்கப்புறம் நடந்த 2014 தேர்தலில் ஜெயிச்சு பதவிக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா 2018 தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சு பங்களாதேஷில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து பங்களாதேஷுடைய பிரதமர் பதவிக்கு வந்து அவங்க அமர்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மொத்தமாக மாறுச்சு. தான் நினைக்கிறது தான் பங்களாதேஷில் நடக்கும், தன்னை மீறி இங்கே யாருமே இல்லைங்கிற மோடுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய கட்சியுமே போயிடுச்சு. அவங்களுடைய கட்சியான ஆவாமி லீகும் அதனுடைய தலைவர்கள் பலரும் கூட
இதே மாதிரியான மோடுக்கு போய் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்லையே தொடர்ந்து இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, கரப்ஷனுக்கு எதிரான ஒரு கட்சி, நாங்கள் எங்களுடைய ஆட்சி அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் எதுவுமே கரப்ஷனுக்கு எதிரானதாகவே இல்லை. பல முக்கியமான தலைவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் தான் அதிகமான அளவுக்கு இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறது வலுக்க ஆரம்பிச்சது. இந்த குரல்களுக்கு சொந்தக்காரங்க வச்ச குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, ஆவாமி லீக் கட்சியை சார்ந்த முக்கியஸ்தர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் இந்த கோட்டா சிஸ்டத்தை பயன்படுத்தி அதிகமாக வேலைவாய்ப்புங்கிறது கிடைக்குது, சாதாரண பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்புங்கிறதே கிடைக்கல. ஸோ கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறதே மக்களுக்கு எதிரானதாக இருக்குது, அதனால் அதை மொத்தமாக தூக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சது. 2018 தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்த ஷேக் ஹசீனா மக்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோட்டா சிஸ்டத்தை இனிமேல் தூக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பக்கம் பிரதமருடைய அறிவிப்பு வந்த அதே சமயத்தில் அந்த அறிவிப்புங்கிறதே செல்லாதது தான், இது சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினர் இந்த அறிவிப்புக்கு எதிராக கேஸுங்கிறத போட்டாங்க. இந்த கேஸுங்கிறது சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் ஃபுல் மெஜாரிட்டியோட அரசு அமைச்ச ஷேக் ஹசீனா இந்த ஃபுல் மெஜாரிட்டியை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பல விஷயங்களை பங்களாதேஷில் செஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஊழல்ங்கிறது ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்த்து அவங்களுடைய தோதுக்கு ஏற்ற மாதிரி பங்களாதேஷை மாற்றிக்க ஆரம்பித்தாங்க. உலக அளவில் பங்களாதேஷுங்கிறது பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எக்கனாமி பெருசாக க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. பங்களாதேஷ் ஒளிர்கிறது மிளர்கிறதுங்கிற மாதிரியான ப்ரொபகண்டாங்கிறதுலாம் நடத்தப்பட்டுச்சு. அவங்களுடைய ஆட்சி காலகட்டம் தான் ரொம்ப பொன்னான ஆட்சி காலகட்டம், இந்த மாதிரியான ஒரு பிரதமரை பார்க்கவே முடியாதுன்னு வெளிப்படையாக பத்திரிகைகளே முகஸ்துதி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேற மாதிரி இருந்தது. மக்கள் அரசுக்கு எதிராக அதிருப்தியோடு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புங்கிறதே இல்லை, படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு வேலை கிடைக்காம திண்டாட ஆரம்பித்தாங்க. எப்படியாவது பையன் பெருசாக வந்துடுவான், தப்பிச்சிடலாம், குடும்பம் வளர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள் தவிக்க ஆரம்பிச்சுது. அதிகமாக செலவு செஞ்சு படித்தோம், அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் கிடைக்காம கடனில் தத்தளிக்க ஆரம்பித்தாங்க பல குடும்பங்கள். இது அரசுக்கு எதிரான அதிருப்தியை மக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக அதிகமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் கோட்டா தான், நம்ம வேலை கிடைக்காமல் இருக்கிறது கோட்டா தான் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் அங்கங்கே அரசுக்கு எதிராக போராட்டமும் வெடிக்க ஆரம்பிச்சு. வேலை வாய்ப்புங்கிறது சரியா இல்லை, விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் போராட்டம் வெடிச்சது. குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தது இல்லையா, அப்போ உலகளவில் விலைவாசிங்கிறது உயர்ந்துச்சு, பங்களாதேஷ்லேயும் விலைவாசிங்கிறது அதிகமாச்சு. ஏற்கனவே விலை அதிகமாக இருக்குன்னா இந்த போகிற காரணம் காய்ச்சி இன்னும் விலையை அதிகமாக்கினா எப்படி அப்படின்னு மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துனாங்க அரசுக்கு எதிராக. ஆனால் அப்போவும் அரசு அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வன்முறையாக தான் கையாண்டுச்சே தவிர அவங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்கணுங்கிற எண்ணத்துக்கே அவங்க போகலை. என்னை அசைக்க பங்களாதேஷில் யாருமே கிடையாது, என்னை கேள்வி கேட்கவும் யாருக்குமே உரிமை கிடையாதுங்கிற மோடில் அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பல சட்டங்களையும் அவங்களுக்கு தோதாக மாற்றிக்கிட்டாங்க. அதில் முக்கியமான சட்டம் என்னென்னா, பங்களாதேஷுடைய ஜென்ரல் எலெக்ஷன்ஸை பொறுத்திருந்துச்சு. அதாவது பங்களாதேஷில் பொது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 90 நாட்களுக்கு தற்காலிக அரசுங்கிறது ஒன்று அமைக்கப்படும். அந்த அரசை எந்த கட்சியும் சாராத அதிகாரிகள் தான் நிர்வகிப்பாங்க. நேரடியாக பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோல்குள்ளே அந்த அரசுங்கிறது செயல்படும். அதே மாதிரி அந்த அரசு எலெக்ஷன் கமிஷனுங்கிறது முழுமையாக சுதந்திரம் படைத்த ஒரு அமைப்பாக, எந்த பாரபட்சமும் இல்லாமல் எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுறத அந்த அரசு உறுதி செய்யும். அப்படி எலெக்ஷன் நடந்து யார் ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் பங்களாதேஷில் நடைமுறையாக இருந்துச்சு. ஆனால் ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல் மெஜாரிட்டியை கையில் வச்சுருக்கிறதுனால இந்த சட்டத்தை அப்படியே மாற்றி யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்களே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிரதமராக இருப்பாங்க, அவங்களுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால் எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக அப்போ யார் அரசில் இருக்காங்களோ அவங்களுடைய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இப்படி தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டதுக்கப்புறமா 2024 எலெக்ஷனுங்கிறது வந்துச்சு. அந்த எலெக்ஷனுங்கிறது நேர்மையாக நடக்காது, ஏன்னா அரசுடைய கட்டுப்பாட்டில் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது போயிருச்சு. ஸோ நியாயமாக தேர்தல் அவங்க நடத்த மாட்டாங்க, அரசு சார்பாக தான் எலெக்ஷன் நடத்தப்படும், அதனால் நிறைய குளறுபடிகள் நடக்கும், ஊழல் நடக்கும், இப்படி நேர்மையே இல்லாத தேர்தலில் நாங்கள் கலந்துக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி பிரதான எதிர்கட்சியாக இருந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பிஎன்பி கட்சிங்கிறது தேர்தலையே புறக்கணித்தாங்க.
இப்படி ஒரு பிரதான எதிர்கட்சியை புறக்கணிப்பு செஞ்சும் தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அந்த தேர்தல் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நேர்மையாக நடக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஆவாமி லீக்ல இருந்தே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பல பேரை வந்து பல இடங்களில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸாக நிற்க வச்சாங்க. அவங்களுக்கு எதிராக டம்மியான ஆவாமி லீக் கட்சியுடைய கேண்டிடேட்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி நடந்த அந்த தேர்தலுங்கிறது ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிச்சு. தேர்தலில் வெறும் 20% ஓட்டுகள் தான் விழுந்திருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் சொன்னார். அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக ஆச்சு. ஏன் இவ்வளோ பெரிய நாட்டில் வெறும் 20% தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷனே செல்லாதியா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. உடனே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி, இல்லை இல்லை 40% அதிகமாக வந்து ஓட்டு விழுந்திருக்கு, அதனால் இது வந்து செல்லக்கூடிய எலெக்ஷன் தான் அப்படின்னு அவர் மாற்றி சொன்னார். இவ்வளவு குளறுபடிகள் நடந்ததுக்கு பிறகும் அந்த எலெக்ஷனுங்கிறது ரொம்ப நேர்மையானதா நியாயமானதா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல ஷேக் ஹசீனாவும் அவருடைய ஆவாமி லீகும் மறுபடியும் பயங்கரமான மெஜாரிட்டியில ஜெயிச்சதா ரிசல்ட்டுங்கிறது வந்துச்சு. அதே சமயத்துல இண்டிபெண்டன்டா நிக்க வைக்கப்பட்டாங்கல்ல, அப்படி இண்டிபெண்டன்டா நிக்க வைக்கப்பட்டவங்கள 62 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 62 பேரும் ஆவாமி லீகுக்கு ஆதரவுங்கிறத தெரிவிச்சாங்க. பெரிய அளவுக்கான மெஜாரிட்டியோட மறுபடியும் ஆட்சி அமைச்சு பங்களாதேஷுடைய பிரதமராக மீண்டும் பொறுப்புக்கு வந்தாங்க ஷேக் ஹசீனா. ஸோ பங்களாதேஷில் இருந்த மக்கள் எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அங்கே நிலைமைங்கிறது இருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நாங்கள் நடத்துறது தாண்டா எலெக்ஷனுங்கிற மாதிரி ஒரு எலெக்ஷனை நடத்தி மறுபடியும் ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஷேக் ஹசீனா. இப்படிப்பட்ட சூழலில் தான் மறுபடியும் அந்த 2018 ஒரு கேஸ் நடந்துச்சுல, அதில் தீர்ப்புங்கிறது வந்துச்சு. 2024 June 5 ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. அந்த வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, 2018 ஷேக் ஹசீனா செஞ்ச அறிவிப்புங்கிறது செல்லாது, கோட்டா சிஸ்டம் மறுபடியும் அமலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஷேக் ஹசீனாவுடைய அரசுங்கிறது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட செஞ்சாங்க. ஆனால் மக்கள் குறிப்பாக மாணவர்கள், இல்லை இல்லை இது ஏதோ கண் துடைப்பு நாடகம் தான், ஷேக் ஹசீனா அறிவிப்பு செய்கிற மாதிரி அறிவிப்பு செஞ்சுட்டு அவங்களுடைய கைபொம்மையாக இருக்கக்கூடிய நீதித்துறையை வச்சு மறுபடியும் கோட்டா சிஸ்டத்தை அமல்படுத்துறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கோட்டா சிஸ்டத்தை நீக்கணும், இது அமலில் இருக்கக்கூடாது, இந்த தீர்ப்புங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய அமைப்புங்கிறது போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சது. July 1 மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது தொடங்குச்சு. அந்த போராட்டங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது, அரசுக்கு அழுத்தம்ங்கிறது வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் மாணவர்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க எதுக்காக அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க, அவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவுமே செய்யாமல் மாணவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டாங்க ஷேக் ஹசீனாவுடைய அரசு. July 15 ரொம்ப அமைதியாக போராட்டம் நடத்தின மாணவர்கள் மேலே தடியடியும் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுச்சு. மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையை எந்த விதமான நடவடிக்கையும் செய்யக்கூடாது, வயலன்ஸை பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் காவல்துறைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய அமைச்சர்களும் தொடர்ந்து சொன்னாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் வேற மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக July 16 நடந்த ஒரு சம்பவம் மாணவர்களை கொதிப்படைய வச்சது. போராட்டத்தை விடக்கூடாதா, ரொம்ப தீவிரப்படுத்தணுண்டா அப்படின்னு அவங்கள எழுச்சி கொள்ள வச்சுது. அது என்னென்னா, காவல்துறைக்கு எதிராக நின்று கிட்டத்தட்ட 50-60 தூரத்தில் நின்று ரெண்டு கைகளையும் விரித்து கை காமிச்சிக்கிட்டு இருந்த அபு சையத் அப்படிங்கிற ஒரு மாணவனை துப்பாக்கியால் சுட்டு கொன்னாங்க பங்களாதேஷ் காவல்துறையினர். அந்த மாணவனுடைய மரணத்துக்கு அப்புறமா மாணவர்கள் போராட்டத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இன்னும் தீவிரமடைய ஆரம்பித்தது போராட்டம். அதை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்காமல் மறுபடியும் ஆயுதங்களையே பிரயோகப்படுத்தினாங்க பங்களாதேஷ் அரசு. வெறும் காவல்துறையை மட்டும் அவங்க பயன்படுத்தலை, த ரேபிட் ஆக்ஷன் பட்டாலியன் அப்படிங்கிற இன்னொரு படைப்பிரிவையும் இதுக்காக பயன்படுத்தினாங்க. இந்த படைப்பிரிவு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி முழுக்க பயங்கரமான டார்ச்சரையும் பயங்கரமான கொலைகளுக்கும் பேர் போன ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எதிராக, தன்னுடைய சொந்த நாட்டுடைய மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எதிராக திருப்பி விட்டாங்க ஷேக் ஹசீனாவுடைய அரசு. இப்படி காவல்துறை இராணுவம் மாதிரியான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மட்டும் மாணவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தலை. எங்கள் கட்சிக்கு எதிராக, எங்கள் தலைவருக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆவாமி லீகுக்குன்னு மறைமுகமாக இருந்த கூலிப்படையும் தாக்குதலை நடத்தினாங்க. பங்களாதேஷ் சத்ரா லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஆவாமி லீகுடைய கூலிப்படையாக இருந்துச்சு.
அதாவது அந்த கட்சியுடைய ஒரு தனி ஆயுதம் ஏந்திய படைப்பிரிவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையோடு சேர்ந்து தாக்குதலை நடத்தினாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணுன்னா, நம்ம நாட்டில் ஜேஎன்யூ மாணவர்கள் போராட்டம் நடத்தினப்போ காவல்துறை மட்டும் இல்லாமல் காவல்துறையோட சம்பந்தமே இல்லாத கலர் ட்ரெஸ் போட்டவங்களாம் கூட துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மாணவர்களை நோக்கி சுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரியான சம்பவங்கள் தான் பங்களாதேஷ்லேயும் நடந்துச்சு. அதுவும் அந்த விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பதப்பதைக்கும், அதை நம்ம இங்கே போட முடியாது அப்படிங்கிறதால சொல்ல முடியல. பாயிண்ட் பிளாங்கில் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு மாணவனை அவனுடைய ஃப்ரெண்டு வந்து தூக்கிட்டு பின்னாடி போகிறான். அப்படி போகிறவனை ரொம்ப கிட்ட நெருங்கி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய ஒருத்தன் சுட்டு கொள்ளுவான். அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் சுடுறதுக்கு அவங்க என்ன தீவிரவாதிகளா? யார் அவங்க? சாதாரண மாணவர்கள், அவங்க நாட்டு மாணவர்கள். அவங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க பங்களாதேஷுடைய அரசு. தன்னுடைய கட்சியை சார்ந்தவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் மாணவர்கள் மேலே இவ்வளோ பெரிய வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் அவங்கள தட்டி கேட்காம போராடக்கூடிய மாணவர்களை பார்த்து ராஜாக்கர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசினாங்க ஷேக் ஹசீனா. இந்த ராஜாக்கர் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது என்னென்னா, நம்ம நாட்டில் தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்களை பங்களாதேஷில் ராஜாக்கர் அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கிறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி மாணவர்கள்லாம் ராஜாக்கர்கள், இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஷேக் ஹசீனா. இது போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களை இன்னும் கொதிப்படைய வச்சது, இன்னும் அதிகமாக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடக்குமுறையும் வன்முறையும் அரசு சார்பிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. அங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது, மாணவர்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணாங்க. ஒரு மேஜர் கர்ஃப்யூக்குள்ளே பங்களாதேஷுங்கிறது போச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரியான சூழலுங்கிறது உருவாச்சு. அதை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்களையெல்லாம் சுட்டுத்தள்ளாங்க, ஏகப்பட்ட பேரை கண்மூடித்தனமும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஜூலை 15 தீவிரமடைஞ்ச இந்த போராட்டமும் அதற்கு எதிரான தாக்குதலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் இந்த கோட்டா சிஸ்டம் வழக்கு இருந்ததுலே அந்த வழக்குடைய தீர்ப்புங்கிறது ஆகஸ்ட் மாதம் தான் கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் நாட்டோட நிலைமையை பார்த்துட்டு இம்மிடியட்டாக இந்த தீர்ப்பு சொன்னால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஜூலை 21 பங்களாதேஷுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தீர்ப்பில் பங்களாதேஷுடைய சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தந்த தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பளித்தாங்க. கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கிறது சரியில்லை, அதை மொத்தமாக நீக்கணும், அதற்கு பதிலாக புதிய கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த புது கோட்டா சிஸ்டத்தையும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, வெறும் 5% மட்டும்தான் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினருக்கு வழங்கணும், 2% மற்றவர்களுக்கு வழங்கணும், மீதி இருக்கக்கூடிய 93% காமனாக இருக்கணும், மெரிட் பேசிஸில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற புது கோட்டா சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி தந்தாங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் கோட்டா சிஸ்டத்தை நாங்கள் சட்டமாக்கி அமல்படுத்துகிறோம் அப்படின்னு ஷேக் ஹசீனாவுடைய அரசும் சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனாலும் போராட்டக்காரர்கள் சமாதானம் அடையலை. தீர்ப்புங்கிறது எங்களுக்கு சாதகமாக வந்து அதை அரசு ஏற்றுக்கிட்டாலும் நியாயமான முறையில் போராட்டம் நடத்தின எங்கள் மேலே ஏன் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க, ஏன் எங்களை கொலை செஞ்சீங்க, அது கண்டிப்பாக சட்டத்துக்கு புறம்பானது தான், அதுக்காக எங்ககிட்ட ஷேக் ஹசீனா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அவங்க பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட மறுபடியும் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஜூலை 25 மறுபடியும் தீவிரமடைஞ்ச இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1 ரொம்பவே உச்சத்தை தொட்டுச்சு. டாக்காவில், அதாவது பங்களாதேஷுடைய தலைநகரத்தில், அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் வந்து சேரணும், மாணவர்கள் வந்து சேரணும், நாம் இந்த அரசை கவிழ்த்து நம்முடைய நியாயமான அரசை உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைங்கிறது பெரிய அளவுக்கு வலுப்பெற ஆரம்பித்தது. அதனால் பெரு எண்ணிக்கையில் மக்கள் அங்கே கூட ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலேயும் மக்களுடைய குரலை கேட்காம அவங்கள கண்மூடித்தனமாக சுடுறதுங்கிறது சரியாக இருக்காது, அது இன்னும் பெரிய கிளர்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இராணுவம் ஷேக் ஹசீனாவை கைவிட்டுச்சு. இதுக்கு மேலே அங்கே இருந்தால் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா ஷேக் ஹசீனா இனிமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. இப்போது இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சமீபத்தில் கிடைச்ச செய்தி என்னென்னா, பங்களாதேஷில் தற்காலிகமான ஒரு அரசுங்கிறது அமையவே இருக்குது. பிரசிடெண்ட் முகமது யூனஸ் அப்படிங்கிறவரை தற்காலிக பிரதமராக அறிவிச்சிருக்காரு. அவருடைய பதவியேற்பு விழா அப்படிங்கிறது தேர்ஸ்டே அன்னைக்கு நடக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. முகமது யூனிஸ் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவர்.
அவருடைய தலைமையில் அமையக்கூடிய அரசுங்கிறது பங்களாதேஷில் அமைதியை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய கோரிக்கைங்கிறது கேட்கப்பட்டு இந்த கோட்டா சிஸ்டம்ங்கிறது பங்களாதேஷில் ரிஃபார்ம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே மறுபடியும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக இருக்கக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். பங்களாதேஷில் நடந்த இந்த சம்பவங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தொடர் அடக்குமுறைகளும் தொடர் ஏமாற்றங்களும் மக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. அவங்கள தொடர்ந்து அடக்கி ஆளலாம் நினச்ச அரசுக்கு சவுக்கடிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தொடர்ந்து அடக்குமுறைகளால் அவதிப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பாக்கு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய தீப்பந்தமாக கிடைச்சது தான் அங்கே இருந்த இந்த கோட்டா சிஸ்டம்ங்கிறது. அதற்கு எதிராக மக்கள் போராடி இன்னைக்கு பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த வெற்றிங்கிறது பங்களாதேஷுக்கு நன்மை செய்ய போகுதா இல்லை தீமை விளைவிக்க போகுதா அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். சரி, ஓகே பிகாஸ், பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின ஒரு முழுமையான புரிதலுங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் நான் நம்புகிறேன். பங்களாதேஷில் இவ்வளோ பெருசாக போராட்டம் அடித்ததுக்கு காரணமே ரிசர்வேஷன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ரிசர்வேஷன் மட்டும் காரணம் கிடையாது. அங்கே தொடர்ந்து மக்கள் மீது ஷேக் ஹசீனாவுடைய அரசு அடக்குமுறைகளை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் அதற்கான ஒரு எதிர்ப்பை தான் இப்படி ஒரு போராட்டத்தின் மூலமாக செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிசர்வேஷன்னால தான் இந்த போராட்டம் வெடிச்சதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொடர் அடக்குமுறைகளால் இந்த போராட்டம் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்குறீங்களா? பங்களாதேஷில் என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் தான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இந்தியாவில் கேரளாவில் செயல்படக்கூடிய ஒரு நியூஸ் சேனலில் இனிமேல் மலையாளத்தையும் தாண்டி இன்னொரு மொழியிலையும் செய்தி வாசிக்கப்படும் அப்படின்னு அறிவிப்புங்கிறது வந்துச்சு. அதை ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் வேற தொடங்கி வச்சார். அந்த இன்னொரு மொழியுடைய வரலாறை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காத்துருங்க.